எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருக்குங்கன்னு நினைக்கிறோம். இது வந்து எங்களோட புது யூடியூப் சேனல் கிச்சா வீலாக். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். அதுக்காக வந்து மூணு பீட்ரூட் வந்து இப்படி பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஒரு சின்ன ஆனியன், ஆனியனை வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கறி லீவ்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டை வந்து இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தேவையான அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு சிறுஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் அண்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மலங்குறது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நாலு சின்ன பச்சை மிளகாய் போடுறேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பீட்ரூட் ஆட் பண்ண போகிறது. பீட்ரூட் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து பீட்ரூட்டை வேக விடுங்க. மூடி நெக்ஸ்ட்டு மூடி வச்சுருங்க. அப்பப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து எல்லாமே நல்லா வேகும், அடிபிடிக்காமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேகும். 10 to 15 minutes வந்து இப்படி நீங்கள் வதக்கிக்கிட்டு க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைங்க. ஜஸ்ட் அப்போ எடுத்து ரெண்டு பீஸ் எடுத்து செக் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து வெந்திருக்கா இல்லையான்னு தெரியும். வேகலைன்னா மறுபடியும் ஒரு 5 minutes வந்து மிக்ஸ் பண்ணி மூடி வைங்க. ஃப்ரெண்ட்ஸ், உடல் உடல் செக் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி வெந்திருக்காங்க. நான் இப்போ வந்து செக் பண்ணுறேன். வெந்திருக்கு நல்லா. ஸோ வந்து நமக்கு பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.